அதாவது நமது தாய்மொழி தமிழை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றவர்கள் இலங்கையர்கள், இலங்கை தமிழர்கள் என்றால் அது மிகையே ஆகாது. அது லிட்டில் இந்தியானே சொல்லக்கூடாது. நான் என் புக்கில் எழுதியிருக்கிறேன், அது லிட்டில் இந்தியா இல்லை, அது லிட்டில் ஜாஃப்னா இல்லட்டா லிட்டில் பர்டிகுலர்னு தான் சொல்லணும். இந்தியா இஸ் நாட் யுவர் பிக் பிரதர். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் ட்வின் பிரதர்ஸ், இரட்டை சகோதரர்கள் என்று தான் கூற வேண்டும். இந்த தமிழ் சர்வதேச தமிழ் பண்பாட்டு மையம், அதற்கும் இலங்கைக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கின்றது. அது எதுக்காக, எப்போ எதுக்காக சொல்கிறோம்னா, அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த இடம்தான் பொருத்தமான இடம், இந்த மாதிரி மாநாடு நடத்துவதற்கு இலங்கை ஒரு பொருத்தமான இடம் என்றால் அது மிகையாகாது. அதுக்கு என்ன காரணம்னா, நானும் ஐரோப்பா நாடுகளில் இருந்திருக்கிறேன். ஐரோப்பா நாடுகளில் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு. அதாவது நமது தாய்மொழி தமிழை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றவர்கள் இலங்கையர்கள், இலங்கை தமிழர்கள் என்றால் அது மிகையே ஆகாது. அதுக்கு நான் காரணம் இருக்கு, நான் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஒரு இடத்துல சுவிட்சர்லாண்ட் ஃப்ரான்ஸ் ஒரு பார்டர் டவுன் இருக்குது, எவியான் அப்படின்ட்டு. அப்போ நான் அங்கே போயிருக்கும் பொழுது உணவு விடுதின்னு தமிழில் எழுதிருந்துச்சு. உடனே எனக்கு ஒரே சந்தோஷம், அந்த தமிழை எழுதுனதுக்காகவே நான் அந்த உணவகத்தில் போய் சாப்பிட்டேன். அப்போ அந்த சொந்தக்காரர்கிட்ட, அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இப்படி தமிழில் எழுதிருக்கிறீங்களே, இங்கே எத்தனை பேர் தமிழர்கள் வருவாங்க? ஏன்னா அது ஒரு சின்ன எவியான், நிறைய பேருக்கு தெரியலாம், ஒரு சின்ன ஊர். நான் போய், சார் நான் இதை வந்து அடுத்தவங்க படித்து என்னுடைய உணவு விடுதிக்கு வரணும்னு எழுதலை, நான் தமிழன், நான் தமிழ்லேயும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதியது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு இடம் இருக்குது, கார்டைனூர், அதை வந்து லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அங்கே எப்படின்னா எல்லாத்தையும் தமிழில் எழுதியிருக்கும். இறைச்சி கடை, முடி சீர்திருத்தப்படும் நிலையம், இப்படியெல்லாம் தமிழில் எழுதியிருக்காங்க. பார்த்தா நான் உண்மை எதுக்காக சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி சைன் போர்டை பார்க்க முடியாது இந்த நாட்களில், அப்படியே எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரி அங்கே. ஸோ அது லிட்டில் இந்தியானே சொல்லக்கூடாது. நான் என் புக்கில் எழுதியிருக்கிறேன், அது லிட்டில் இந்தியா இல்லை, அது லிட்டில் ஜாஃப்னா இல்லட்டா லிட்டில் பர்டிகுலர்னு தான் சொல்லணும் அப்படின்னு அது எழுதி. ஏன்னா அதுதான் உண்மை, அங்கே எத்தனையோ கடைகள் இருக்குது, அதையெல்லாம் வச்சுருக்கிறவங்களும் இங்கு உள்ள மாதிரி. இதை நான் எதுக்காக சொல்கிறோம்னா, அவங்க அங்கே வந்து வணிகம் செய்வது ஒரு பக்கம் இருக்கு, நமது தமிழை வளர்க்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த நம்ம சர்வதேச தமிழ் பண்பாட்டு மையம் இந்த நிகழ்வை இந்த இடத்தில் நடத்துவது மிகவும் பெருமைக்குரியது, நாம் பாராட்டக்கூடியது. இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி கூற வேண்டும் என்றால், அதாவது இலங்கையர்கள், நான் மேடைகளில் பேசும்பொழுது சொல்லுவேன், இலங்கைக்கு போனால் எங்கிட்ட கேட்பாங்க, இலங்கை எப்படியாப்பட்ட நாடு, போகலாமா என்னன்ட்டு. நான் சரி, அங்குள்ள மக்களை மாதிரி நான் உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவ்வளவு அன்பான பண்பான தமிழர்கள் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த ஏன்னா இலங்கையில் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சரிங்க, அவ்வளவு தூய்மையாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், இலங்கை இவ்வளவு தூய்மையாக இருப்பதற்கு ஒரு காரணம், அங்குள்ள மக்கள் மனது தூய்மையானது, அதனால தான் இப்படி வச்சிருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சில பேர், ஆனரபிள் சீஃப் கெஸ்ட், ஒன்ஸ் ஐனோ ஐ வாஸ் இன் கேகல், மஹிபால ஹெரத் வாஸ் த சீஃப் மினிஸ்டர். ஸோ ஒய் ஸ்பீக்கிங் ஆன் த ஸ்டேஜ் ஹி டோல்ட் தட் இந்தியா இஸ் எ கிரேட் கண்ட்ரி, இந்தியா இஸ் அவர் பிக் பிரதர், ஹி டோல்ட் இந்த ஆடியன்ஸ். ஸோ வென் மை டர்ன் கேம் தட் இந்தியா இஸ் நாட் யுவர் பிக் பிரதர், India and Sri Lanka are twin brothers, இரட்டை சகோதரர்கள் என்று தான் கூற வேண்டும். அப்படி ஏனென்றால் நாங்கள் அப்படித்தான் பார்க்கின்றோம். ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது இலங்கையில் உள்ள ஜனாதிபதி திரு உயர் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்திருந்தார்கள். எங்களுடைய வெளியுறவு கொள்கையே இப்பொழுது என்னவென்றால், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், அதாவது பக்கத்து நாடுகள் தான் முக்கியம் எங்களுக்கு அப்படி என்று கூறுவது மட்டுமல்லாமல், நீங்கள் அந்த
அந்த பதவி பிரமாணம், you know, when the swearing ceremony was going on, you could see that next to, I mean, His Excellency Mr. Ranil Wickremesinghe was asked to sit just next to the Indian Prime Minister. That is how, you know, we treat the Sri Lanka. அதில் சில நேரங்களில் என்னுடைய பங்கு இருக்கும் என்று மக்கள் கூறும்பொழுது எனக்கு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறுவதுடன் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும், அகாடமிஷியன்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஈவன் அந்த மீடியா, ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி வார்ம் அண்ட் குட். ஸோ ஐ மீன் grateful to them. I thank all of them in the BYM for giving this book. The book பற்றி சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, அது நான் வந்து ஒரு 10 நாடுகளில் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். அந்த நாடுகளில் சில அனுபவங்கள், அதாவது both pleasant and unpleasant memories and anecdotes, this is what I have gathered in this book. இந்த நூலில் வந்து இலங்கையை பற்றி கூறும்பொழுது இந்த போர்க்காலத்தை பற்றியும், அதே போல் போர்க்காலத்தினால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நான் சுருக்கம் சுருக்கமாக கூறினாலும், சில விஷயங்கள், வெளிவராத விஷயங்கள் அந்த நூலில் இருக்கின்றது என்று நான் இன்று கூறிக்கொள்கிறேன். கிழக்கு மாகாணத்தை பற்றியும் நான் ஒரு சின்ன பேரா தான் எழுதியிருக்கேன். நான் முதன் முதலாக திருகோணமலைக்கு வரும் பொழுது நான் என்னுடைய ஃபேமிலியும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறோம். எங்கள் கூட புள்ளி மான்கள் நடந்து போவதை இப்போ அவதானிக்கும் பொழுது அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த மாதிரி சம்பவங்களோ இல்லை விஷயங்களோ நம்ம நிறைய நாடு நிறைய இடங்களோ பார்க்க முடியாது. என் கூட மான்கள் நடந்து போனதை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி நான் நிச்சயமாக எழுதணும்னு நினச்சேன், அதை எழுதியிருக்கிறேன். என்னுடைய படங்கள்லையும் அது கூட அந்த மான்கள் கூட நடந்து போகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன். திரும்பவும் ஒரு முறை இங்கே பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.